Yeah.
சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 51 இறை வசனங்கள் 12 முதல் 20 முடிய மன்னராகிய ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுவேன் உம்மை புகழ்வேன் உம்முடைய பெயரை போற்றுவேன் நான் இளைஞனாய் இருந்தபோது பயணம் மேற்கொள்ளும் முன் என்னுடைய வேண்டுதலில் வெளிப்படையாய் ஞானத்தை தேடினேன் கோவில் முன் அதற்காக மன்றாடினேன் இறுதி வரை அதை தேடிக்கொண்டே இருப்பேன் திராட்சை மலரும் காலத்திலிருந்து கனியும் காலம் வரை என் உள்ளம் ஞானத்தில் இன்புற்றிருந்தது என் காலடிகள் நேரிய வழியில் சென்றன என் இமையில் இருந்தே இதய ஞானத்தை பின்தொடர்ந்தேன் சிறிது நேரமே செவி சாய்த்து அதை பெற்றுக்கொண்டேன் மிகுந்த நற்பயிற்சியை எனக்கென கண்டடைந்தேன் ஞானத்தில் நான் வளர்ச்சியடைந்தேன் எனக்கு ஞான புகட்டுகிறவர்களுக்கு நான் மகிழ்ச்சி அளிப்பேன் ஞானத்தை கடைபிடிக்க முடிவு செய்தேன் நன்மை மீது பேரார்வம் கொண்டேன் நான் ஒருபோதும் வெட்கமுறேன் நான் ஞானத்தை அடைய வேண்டினேன் திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் கண்டிப்புடன் இருந்தேன் உயர் வானகத்தை நோக்கி என் கைகளை உயர்த்தினேன் ஞானத்தை நான் இதுவரை அறியாதிருந்தது பற்றி புலம்பினேன் அதன் பால் என் உள்ளத்தை செலுத்தினேன் தூய்மையில் அதை கண்டுகொண்டேன் ஆண்டவரின் அருள்வாக்கு திருப்பாடல் 19 நம்பத்தக்கது எளியோருக்கு அது ஞானம் அளிக்கின்றது ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை இதயத்தை மகிழ்விப்பவை ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை அவை கண்களை ஒளிவிக்கின்றன ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை இதயத்தை மகிழ்விப்பவை ஆண்டவரை பற்றி அச்சம் தூயது அது என்னாலும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலை மிக்கவை தேனினும் கடை தேனி நின்று சிந்தும் தெளித்தேனினும் இனிமையானவை ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை இதயத்தை மகிழ்விப்பவை ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை இதயத்தை மகிழ்விப்பவை அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்கழி திரட்சியிலிருந்து வாசகம். புனித மார்கழி திரட்சி அதிகாரம் 11 வசனங்கள் 27-33 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த போது தலைமை குருக்கள், மரண அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறீர், இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் மறுமொழி கூறுங்கள். அப்பொழுது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்வேன். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார். அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார். எனவே மனிதரிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் யோவானை ஒரு இறைவாக்கினராக கருதியதால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். இயேசுவும் அவர்களிடம், நான் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் யூதர்கள் இயேசுவிடம் அதிகாரத்தினை பற்றி கேள்வி எழுப்புவதை நாம் காண்கின்றோம். இந்த அதிகாரம் உனக்கு கொடுத்தது யார்? அதிகாரம் என்று நாம் சொல்கின்ற பொழுது நம்முடைய மனதிற்கு வருகின்ற சிந்தனைகள், இயேசு கூறிய அந்த அதிகாரம் என்பது பொறுப்பு, அன்றாட வாழ்வை சீர்படுத்தும் தத்துவம், பணிவான பணி மற்றும் சேவை மற்றும் தேவையான இடங்களில் அதிகாரம் அதிகாரத்தோடு கண்டிப்பது, கண்டித்து மற்றவரை திருத்துவது, இவற்றை இயேசு கிறிஸ்து கொண்டிருந்தார். இப்பொழுது நாம் பார்க்கலாம் எப்படி இயேசுவுக்கு இந்த அதிகாரம் வந்தது, யார் கொடுத்தது. இயேசு மரியாளுக்கு கப்ரியல் வானதுதர் அருள் வார்த்தை சொல்கின்ற பொழுது லூக்கா 1:32 உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். லூக்கா 3:22 இயேசுனுடைய திருமுழுக்கின் போது தூய ஆவியானவர் புறாவடிவில் வந்து, தந்தையாம் கடவுள், இவரே என் அன்பார்ந்த மகன், உன் பொருட்டு நான் கூறிப்படுகின்றேன் என்று நம் தந்தையாம் கடவுள் இயேசுவை அவருடைய மகன் என்று உறுதிப்படுத்துவதை நாம் காண்கின்றோம். அதே போல தன்னுடைய பணி காலங்களில் இயேசு சீடர்களிடம், மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்ற கேள்வினை அவர்களிடையே ஏற்பட்டுகின்றார். அப்பொழுது மத்தேயு 16:16 பேதுருவானவர் இயேசுவை பார்த்து, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். இவ்வாறு பல்வேறு வகையிலே அவர் கடவுளின் மகன் என்று அவரை நம்பினவர்கள் அவரை நம்பினார்கள். அவரை கடவுளுடைய மகன் என்று நம்பாமல் இருந்த யூதர்கள்தான் இவ்வேறுபட்ட கேள்விகளை கேட்டார்கள். இயேசு தன்னுடைய சொந்த ஊரிலே கொடுக்கப்பட்ட அந்த ஏட்டினை வாசித்த பொழுது, இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது, இவர் தச்சனின் மகன் அல்லவா, இவருடைய சகோதர சகோதரிகள் நம்மோடு இருக்கிறார் அல்லவா என்ற அந்த ஐயமுள்ள அந்த கேள்வி எழுப்புகின்றார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து கடவுளோடு கொண்டிருந்த அந்த உறவு, கடவுள் எப்பொழுதெல்லாம் அவருக்கு நேரம் கிடைத்ததோ அப்பொழுதெல்லாம் அவர் இறைவனோடு இறைவனில் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்பதை நாம் வாசிக்கின்றோம்.
மார்க்கு 6:46 அவர் அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். ஆம், தந்தை மகன் என்ற அந்த உறவினை கொண்டிருப்பதற்காக கடவுளோடு எப்பொழுதும் அவர் ஜெபத்தினால் ஒன்றித்திருந்தார். ஆகவே அவருக்கு அந்த அதிகாரம், இம்மண்ணுலகில் உள்ள அனைவர் மீதும் உள்ள அதிகாரம் கடவுளால் அவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த அதிகாரத்திலே அன்பு கலந்த ஒரு அதிகாரமாக இருந்தது. மத்தேயு 9:6 மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 28:18 விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்தும் அதிகாரம் எனக்கு அருளப்பட்டது. ஆம் இயேசுவே, பிரியமானவர்களே, பிலாத்தின் முன்னிலையில் இருக்கின்ற பொழுது அப்பொழுது கூட இயேசு கிறிஸ்து அவருக்கு சொல்கின்றார், மேலிருந்து அருளப்படவில்லை என்றால் உமக்கு என் மீது அதிகாரம் கிடையாது. ஆம், அந்த அதிகாரத்தை அளிப்பவர் நம் தந்தையாம் கடவுள். கடவுள் நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அதிகாரத்தை அளித்தார். இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து மீதும் அதிகாரத்தை அளித்தார். ஆகவே தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமக்கு தெளிவாக தெளிவுபடுத்துகிறது, கடவுள் அவருடைய அந்த வீட்டை கல்வர்களின் குகைகளாக மாற்றிய இந்த யூதர்களுக்கு இறைமகன் இயேசு கிறிஸ்து சாட்டையினால் பதிலளிப்பு கொடுப்பதையும் அந்த கோவிலை அவர் சுத்தப்படுத்துவதையும் நாம் நேற்றைய வாசகத்தில் நாம் வாசித்தோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று யூதர்கள் இயேசுவை இந்த கேள்வினை கேட்கின்றார்கள், உமக்கு அதிகாரம் அளித்தது யார்? இன்றைய காலகட்டத்திலே நாம் அதிகாரம் என்று பார்க்கின்ற பொழுது நாம் என்ன சிந்திக்கின்றோம்? அதிகாரம் என்றால் எனக்கு கீழ்தான் அனைவரும் இருக்க வேண்டும், நான் சொல்கிறது தான் மற்றவர்கள் செய்ய வேண்டும், எனக்கு மற்றவர்கள் பணிவிடை செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். இவை கடவுள் சொல்கின்ற அதிகாரம் அல்ல. பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் அதிகாரம் என்பது பணத்தினாலும் பதவியினாலும் புகழினாலும் வந்தவைதான் அவர்களுக்கு அதிகாரம். ஆகவே தான் இயேசு அனைவரையும் அன்பு செய்தார், அனைவரையும் ஏற்றுக்கொண்டார். ஆகவே தான் அவர்களுக்கு இயேசுவை பிடிக்கவில்லை. எப்பொழுதுமே ஒரு அதிகாரத்தோடு தான் சொல்வதுதான் இது நடக்க வேண்டும் என்ற அந்த அகங்காரம் கொண்ட அந்த அதிகாரத்தை கொண்டுதான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஏற்படுத்திய அந்த தேவையற்ற சட்டத்திட்டங்களை மற்றவர்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். ஆகவே தான் இயேசு அந்த சட்டத்திட்டங்களுக்கு எதிராக வாழ்கின்ற பொழுது அவர்களுக்கு இயேசுவை பிடிக்காமல் போய்விடுகின்றது. அவர் எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். இன்று இரவில் திருமகன் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்கும் திருமுழுக்கின் வழியாக அவர் செய்த அந்த பணியினை நாம் தொடர்ந்து செய்ய நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே இது இயேசுவில் பிரியமானவர்களே, அன்பு விழுந்த அந்த அதிகாரத்தோடு நாம் ஒவ்வொருவரும் வாழ நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இதைத்தான் இன்று நற்செய்தி வாசகமானது நமக்கு எடுத்துரைக்கின்றது. நாம் இறைவன் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட அன்பு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் ஒவ்வொருவரையும் அவருடைய நண்பர்கள் என்று சொல்லியிருக்கின்றார். திருமுழுக்கின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் அவருடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஆகவே அவரை நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கா என்று எண்கின்ற பொழுது நாம் அவரை பெற்றுக்கொண்ட மக்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி அழைக்கப்பட்ட மக்களாக இருக்குமேயானால் நாம் மற்றவர்களை அன்போடு பாசத்தோடும் வழிநடத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த திருப்பிழையை நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நமக்கு அளித்த அந்த ஆசிரை அந்த அன்பினை நாம் முழுமையாக மற்றவர்களுக்கு அளிக்க நாம் கடமைப்பட்ட மக்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த திருப்பிழையை தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த அருளையும் ஆற்றலையும் இறைவன் நமக்கு தரும்படியாக இந்த திருப்பிழையை நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களது மானை பலி இல்லாமல் தந்தையாயிரவன் கேட்டுதான் விடு ஜெபியுங்கள். இறைவா உமது பெயருக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இரு பெற்றுள்ள பலியின் காணிக்கைகளை நீர் எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இவ்வழியில் இருந்து நாங்கள் உம் பேர் பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றை பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, நாங்கள்
பள்ளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தமிழ் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாவுடன் சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தனி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமத் திரு அவை அன்பு நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் இது எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமத் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்டித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு ஊந்தலாயிருந்தோர் ஆகிய புனித நண்பர்களும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உன் புகழ் தேத்து பரமரல உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். Yeah.
நீதிமதின் செம்மறில் இதோ உலகின் பாவங்களை தூக்குவர் செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர் Amen.
சகோதரியாரே தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.